கண்ணா கவனிடா கண்ணா tan பவர் 4 தீட்டா plus tan square தீட்டா equal to secant பவர் 4 தீட்டா minus secant square தீட்டா இது என்னது tan பவர் 4 tan to the power 4 கூட சொல்லலாம் tan பவர் 4 தீட்டா plus tan square தீட்டா equal to secant பவர் 4 தீட்டா minus secant square தீட்டா இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க நிரூபிக்கவும் நிரூபிக்கணும்னாலே முத என்ன எழுதிக்கணும் நீ LHS LHS தொடங்கி எதில முடிக்கணும் RHS ல முடிக்கிறோம் இப்ப LHS என்னடா கண்ணா இருக்குது tan பவர் பவர்னா என்ன அடுக்கு tan பவர் 4 தீட்டா plus tan ஸ்கொயர் தீட்டா equal to இந்த tan பவர் 4 இருக்குது இல்ல அடுக்கு 4 இருக்குது இல்ல tan னுடைய அடுக்கு 4 தீட்டா அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா tan ஸ்கொயர் தீட்டா அதனுடைய அடுக்கு 2 ஏனா a to the power of m அதனுடைய அடுக்கு என்ன n equal to a to the power of m into n a to the power of m whole to the power of n equal to a to the power of m n அதனுடைய அடிப்படையில் இது எப்படி எழுதிக்கிறோம் நம்ம tan square theta the whole square அப்ப 2 4 னு வந்துரும் புரியதடிக்கனே இந்த 4 இப்படி எழுதிக்கிட்டீங்க அடுத்து plus tan square theta சரியாடா கண்ணா புரியதா புரியலையா இப்ப இந்த 4 அத என்ன பண்ணிட்டீங்க நீங்க திருப்பி எழுதி இருக்கீங்க இது என்ன பண்ணிருக்கீங்க 4 திருப்பி எழுதி இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாதனால ஏக்கி ஏக்கி பார்க்கறதா இருக்கு சரியாடா கண்ணா இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ இது ஸ்கொயர்ட்னா என்ன அர்த்தம் tan ஸ்கொயர் தீட்டா into tan ஸ்கொயர் தீட்டா ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் இப்போ 4 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 4 பெருக்கல் 4 னு அர்த்தம் அப்ப இதுல ரெண்டு இருக்கு புரியாத குழந்தை நீ என்ன பண்ணிக்கோ வேணும்னா ரெண்டு தடவை எழுதிக்கோ நீ பாரு இங்க எழுதிறேன் tan ஸ்கொயர் தீட்டா into tan square theta plus tan square theta சரியா டிகன் இப்போ இது ரெண்டுலயே என்ன பொதுவா இருக்கு tan square theta tan square theta பொதுவா இருக்கு அப்ப இந்த tan square theta-வை பொதுவா வெளியில எடுத்துறலாமா tan square theta into இங்க என்ன இருக்குது மிச்ச இருக்குதா ஒரு tan square theta அப்ப இங்க என்ன எழுதிக்லாம் tan square theta plus இந்த tan square theta என்ன ஆயிடுச்சு வெளியில வந்துருச்சு அப்ப இந்த இடம் என்னவா மாறிரும் 1 இது வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது இத டக்குன்னு பார்த்த உடனே என்னது முக்கோணவியல் முற்றொருமை ஞாபகத்துக்கு வந்துரும் என்னது 1 + tan ஸ்கொயர் தீட்டா equal to secant ஸ்கொயர் தீட்டா 1 + tan ஸ்கொயர் தீட்டா equal to secant ஸ்கொயர் தீட்டா இவ்வளவு நேரம் இது மெமரைஸ் ஆவலனா கூட இப்போ நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் அத ஞாபகம் வச்சுக்கோ 1 + tan ஸ்கொயர் தீட்டா equal to secant ஸ்கொயர் தீட்டா நிறைய பேருக்கு இதுவும் அப்படிதான் secant square வருமா cosecant square வருமா டவுட் வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க 1 + cot square theta equal to cosecant square theta இங்க c வரும்போது தான் இங்க c வரும் அப்ப இந்த tan க்கு என்ன வரும் secant தான் வரும் இந்த tan க்கு என்ன வரும் secant தான் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்பவுமே ஒரு டெக்னிக் வந்து ஞாபகம் வச்சாதான் பாருங்க இது எப்பயோ நான் படிக்கிற காலத்துல இது மாதிரி ஞாபகம் வச்சது இன்னும் நான் டீச்சர் ஆயி இந்த ஞாபகம் இருக்குது எனக்கு அதனால இதை விட பெட்டரா உனால ரீகால் பண்ணி வச்சுக்க முடியும் வேற ஏதாவது மெத்தட்னாலும் வச்சுக்கோங்க சரியாடா கண்ணா அப்ப இதுதான் சரியா இப்ப என்னது 1 tan square theta secant square theta அப்ப இந்த இடத்தை நம்ம secant square ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அதுல எந்த வித மாறுபாடும் கிடையாது ஆனா இந்த இடத்துல என்ன மிஸ் யூஸ் பண்ணனும் நம்ம இங்க secant தான் வருது அதனால கண்டிப்பா இந்த tan square எதால தான் ரீப்ளேஸ் ஆகணும் secant square-அ வச்சு வரக்கூடிய அந்த ஐடென்டிட்டியினுடைய இதுல தான் மாறணும் நீ அதை விட்டுட்டு sin square theta by cos square theta-ன்னு போட்றாத புரியுதுங்களா இது மாதிரி போட்றாதீங்க இப்போ இத வச்சு தான் நீ கொண்டு வரணும் 1 + tan square theta equal to என்னது secant square theta அப்ப tan square theta equal to என்னது secant square theta இந்த plus 1 இந்த பக்கம் வந்தா என்னது minus 1 அப்ப tan square theta இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம் நம்ம secant square theta minus 1 கரெக்ட்டா புரியுதா புரியலையா இப்போ இத மல்டிப்ளை பண்ணலாமா பெருக்கலாமா
இதையும் இதையும் பெருக்கணும். இதெல்லாம் நான் புரிதலுக்காக போடுறேன். இந்த ஆரோ போடுறது, இந்த அண்டர்லைன் பண்றதுலாம் நீ பரீட்சையில தேவைப்படாது. என்ன பென்சில்ல போட்டுட்டு அழிச்சு விட்டுருங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இதுவும் அப்படிதான். இந்த ஸ்டெப் எல்லாம் புரிதலுக்காக போடுறது. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் இல்லாமே செய்யலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் புரியுதடிக்கணும் என்னது மைனஸ் ஒன் இன்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா என்னது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா equal to secant square theta into secant square theta என்னது secant power 4 theta minus secant square theta புரியுதடி கண்ணே புரியுதா புரியலையா இங்க இங்க பார்த்தோம்ல அடுக்கு 4 ன்னு இருக்கும்போது இங்க என்ன வந்துச்சு tan squared into tan squared னு வந்துச்சு அது தெரியலனால இது ஞாபகம் வச்சுக்கோ வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதா புரியலையா ரைட் இப்போ நம்ம பண்ணிட்டோம் இந்த இடத்த கரெக்ட்டா என்ன வந்திருக்குது RHS வந்துருச்சா வந்துருச்சா வரலையா புரியுதாடா கண்ணா இப்ப இது RHS ல இருந்தே செய்யலாம் இது என்ன பண்ணலாம் நம்ம RHS ல இருந்து கூட செய்யலாம் அதான் சொன்னேன் RHS னு வச்சு செஞ்சு பழகுனாலும் சரி இந்த கணக்கே மாத்தி எழுதிக்கிற மாதிரி செஞ்சாலும் சரி இப்ப இங்க பாருங்க இது எப்படி கொடுத்துக்கலாம் secant to the power of 4 secant to the power of 4 தீட்டா minus secant squared theta equal to tan to the power of 4 theta plus tan square theta இப்ப RHS ல இருந்து எடுக்கறேன் இப்ப இது வந்து கணக்கு மாத்தி இருந்தா LHS னே கூட எழுதுனா இதே கணக்குல RHS ல இருந்து கொண்டு வரலாம்னு சொல்லி தரனால RHS னு சொல்றேன் புரியுது RHS equal to என்னது secant power 4 theta minus secant square theta இதே மாதிரி தான் இப்ப இந்த power 4 எப்படி எழுதலாம் secant square theta the whole square minus secant square theta அப்ப இதுல என்ன இருக்கு பாருங்க இங்க எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரியே பண்ணலாமா என்னது secant square theta into secant square theta minus secant square theta இப்போ இது ரெண்டுலயே என்ன பொதுவா இருக்குது நமக்கு secant square னு இருக்கா அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் secant square theta into இங்க என்ன மீதி இருக்கு கண்ணே இதெல்லாம் நான் தான் சொன்னல அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறது இப்போ இங்க என்ன மீதி இருக்குது secant square theta minus இந்த சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிச்சு வெளியில வந்துருச்சா அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 வந்துருச்சா வரலையா புரியுது அடிக்கண்ணு ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆனா எப்படி வேணும்னாலும் செய்யலான்றது நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா சில நேரத்துல மாத்தி கொடுக்கும்போது குழந்தை தடுமாறுற அந்த தடுமாட்டம் தேவையில்லைன்ற நான் நீ படிக்கும் போதே இது மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா இப்படின்னு படிச்சுட்டீங்கன்னா உனக்கு இந்த தடுமாட்டம் வராதுரா கண்ணா அடுத்தது இப்ப இது இது பாருங்க இது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 என்னது tan square theta கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா ரைட்டா அப்ப இத டக்கன் ரீப்ளேஸ் பண்ணிருங்க இது என்ன ரீப்ளேஸ் பண்ணிருங்க tan square theta கரெக்ட்டா இது secant square theta இருக்கு இங்க பாருங்க இது secant square theta இருக்கு அத என்ன எழுதிக்லாம் வெரி குட் 1 tan square theta ரைட்டா அடிக்கணும் அதே மாதிரி மிஸ் இதை எழுதிட்டா இதை எழுதுமா கிடையாதுடா கண்ணா நான் சொல்றதுக்காக இப்படி சொல்றேன் ஏன்னா பிராக்கெட் குள்ள இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமே பண்றேன் நீ என்ன பண்ண சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தெரியும் 1 tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் என்னது இது இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அப்ப இங்க என்னடா கண்ணா வரும் வெரி குட் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் மறுபடியும் இது இதையும் மல்டிப்ளை பண்ணலாமா அப்ப இங்க என்ன வரும் tan ஸ்கொயர் தீட்டா இன்டு tan ஸ்கொயர் தீட்டா அப்ப இங்க என்ன அடி கண்ணு வரும் tan ஸ்கொயர் தீட்டா பிளஸ் tan power 4 theta tan to the power 4 theta இது என்னடி கண்ணு LHS ப்ரூவ் பண்ணிட்டோமா நிரூபிக்கப்பட்டதா புரிஞ்சுது அடி கண்ணுங்களா கொஞ்சம் பொறுமையா அதனால முக்கோணவியல்னாலே கஷ்டம் முற்றொருமை தெரியாது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி பாரு நான் போடும் போதே என் கூடவே ஆன்சர் பண்ணிட்டே வீடியோ பாருங்க அதே மாதிரி நீங்க கணக்க போட்டு பார்க்கும்போது வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் கேப் விடு உடனே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாரு அப்புறம் நீயா ஒர்க் அவுட் பண்ணு தப்பு வரும் தப்பு வந்துச்சுனாலும் மறுபடியும் ஓபன் பண்ணி நீ அந்த ஒர்க் அவுட் பண்ண நோட்டை வச்சுட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணு வீடியோ பாரு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணிக்கோ சரியாடா கண்ணா.